ஆழ்வார்க்கு நாலு ஃப்ரெண்டு இருக்காங்க. தாண்டி போய் திருடணும்னா அந்த ஏரி மேலே நடந்து போகிற சக்தி வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். கத்திட்டு போவோம், செம்மையாக இருக்கும். விசில் அடிச்சுட்டு தப்பு பண்ண அதை வந்து மறைக்கிறதுக்காக தோலை வளர்த்தன் வந்து ஆழ்வார் பற்றி நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கேன். அது திரும்பி திரும்பி கேட்கணுன்னே ஒரு தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கணும், அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேட்டு போய் கேட்குற மாதிரி தோணும். ஆழ்வார்க்கு நாலு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க கொள்ளடிக்க போகும்போது அவங்க தான் ஆழ்வார்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க பேர் வந்து நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தோலா வழக்கன், தாழ் ஒதுவான். நாலு பேர் அவங்க வந்து ஏதாவது ஏறி ஏறி தாண்டி போய் திருடணும்னா அந்த ஏரி மேலே நடந்து போகிற சக்தி வந்து ஒருத்தருக்கு இருக்குது. அந்த மாதிரி திருடும்போது ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து தப்பு பண்ண அதை வந்து மறைக்கிறதுக்காக தோலா வழக்கன் வந்து எந்த ஒரு பஞ்சாயத்து வைத்தாலும் அதில் வந்து போய் வாதாடி ஜெயிச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து எவ்வளோ பூட்டெலாம் சில பேர் பூட்டியிருப்பாங்கல்ல, நிறைய இதில் பூட்டியிருக்கும் போது அதை திறக்கும்போது தாழ்வுதுவான்ங்கிறவங்க வந்து அந்த பூட்டை திறந்து எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் திறந்துருவாங்க. அப்புறம் திருடிட்டு வரும்போது ஒரு நாள் வந்து ரொம்ப பெரிய பெருமாள் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார் ஆழ்வார்கிட்ட வந்து இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொன்னதும் ஆழ்வார் வந்து அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு இருக்கும்போது எல்லா நகையும் எடுத்துருவாங்க. அவங்க காலில் ஒரே ஒரு மெட்டி மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுக்க முடியாது. ஆழ்வார் பல்லால் கடித்து இழுப்பாங்க, அப்போ கூட அந்த மெட்டி வராது. அப்போ பெருமாள் வந்து அவர் கலியன் பேர் வைப்பாங்க. வச்சு அப்போ எடுக்கும்போது பெருமாள் வந்து ஆழ்வார்க்கு காட்சி கொடுத்ததால அவர் வந்து இங்கே ஆழ்வார்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஆழ்வாராக இருக்காங்க. இல்லை, அவங்கள்ட்ட ஆழ்வார்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையுமே அவங்க வந்து அன்னதானம் பண்ணிட்டாங்க 1000 பேருக்கு. அப்போ வந்து பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லாத காரணத்தால் அவர் வந்து திருடத்துக்குன்னு மாதிரி போயிட்டார். வேடுபுரி கதை தான் எனக்கு ஞாபகம் வரும். வேடுபுரிக்கு வந்து இங்கேருந்து காலம்பரை 6 மணிக்கு போல் இங்கேருந்து பெருமாள் திருக்கல்யாணத்துக்கு கிளம்பி போயிடுவார். திருவாளிக்கு போயிட்டு அங்கே திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். திருக்கல்யாண உற்சவம் எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாள் தான் இங்கே வந்திருக்கார். ஸ்ரீரங்கத்தில் திருக்கல்யாணம் கிடையாது, இங்கே தான் திருக்கல்யாணம் நடக்கும். ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு 365 நாள் திருக்கல்யாண உற்சவம் நடக்காது, இங்கே தான் வந்து சேவிக்கணும். யாராச்சும் சேவிக்கணும்னா அங்கேருந்து இதாகிட்டு இங்கே ஆழ்வார் வந்து திருடிக்கிட்டே இருப்பார். நிறையா அன்னதானம் பண்ணணுங்கிறதுக்காக திருடிக்கிட்டே இருப்பாரா. அதனால் வந்து அங்கேருந்து கல்யாணம் ஆகி கல்யாண ரங்கநாதர் பெருமாள் வந்து இங்கேருந்து வேதராஜபுரம் எங்கோ அந்த இடத்துல வந்து மண்டபத்துக்கு வந்துடுவார். மண்டபத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து தூதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாரி தூதில் நிற்கும்போது ஒருத்தவங்க வந்து இங்கே ஆழ்வார்கிட்ட சொல்லுவாங்க. ஆழ்வார்கிட்ட வந்து இதேமாரி மன்னர் இதேமாரி நிறையா பெரிய கொள்ளைக்காரர் கும்பர் இருக்காங்க, அவங்கள்ட்ட திருடுனா நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சாதம் போட்டுடலாம் எல்லாருக்கும் அப்படி சொல்லுவாங்க தூது வந்து. உடனே ஆழ்வார் உடனே எல்லாம் புறப்பட்டு 4 வீதி அப்படி சுற்றி வேடூர் மண்டபத்துக்கு செம வேகமாக போவார். அப்போ நிறைய பேர் டியூட்டி பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஜாலியாக இருக்கும், செம ஜாலியாக இருக்கும், கத்திக்கிட்டு போவோம், செமையாக இருக்கும். விசில் அடிச்சுட்டு இங்கேருந்து போயிட்டு அங்கே போயிட்டு வேடுபுரி உற்சவம் நடக்கும். வேடுபுரி உற்சவத்தில் நகையை திருடிட்டு மெட்டி மட்டும் பெருமாள் காலில் இருக்கும். அப்போ வந்து கைட்டி தர சொல்லுவாங்க, கைட்டி தர மாட்டார் பெருமாள். கைட்ட முடியல, நீ கைட்டிக்கோன்னும்போது பல்லால் கடித்து இழுப்பார். அப்போ வந்து பெருமாள் வந்து ஆழ்வார்க்கு வச்ச பெயர் கலியன்னு பேர் வச்சார், கலியன் பெயர் வச்சார். அதுக்கப்புறம் வந்து இழுத்து பார்ப்பார், அதுக்கப்புறம் மோட்சம் கொடுத்துருவார் பெருமாள்.